திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர் தரப்பு விவாதம் நடத்துவதாக நேற்று வந்து பத்திரிகையாளர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதுல வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கை விட்டுருக்காங்க. அவரு கற்றவர், கல்வியாளர், ஒரு ரொம்ப நிதானமாக தான் பேசக்கூடாது பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் நீண்ட காலமாக கவனிக்கிறேன், அவர் ஆவேசமும் ஒரு கோபமும் வந்ததில்லை. அந்த நேரத்தில் அந்த செய்தி அவரை ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி பேசிட்டாரு. அது தூரம் இருந்து பார்க்கும்போது பேசியிருக்க வேண்டாம்னு தோணுது, அவர் எந்த மனநிலையில் பேசினாருன்னு. அது பத்திரிகையாளர்கள் மனது காயம்பட்டிருந்தா அது வருத்தத்துக்குரியது தான். அது வந்து நம்ம ஒன்று ஏன்னா செய்தி சேகரி, அதாவது கேள்வி கேட்கவே கூடாது, பதில் பேசவே அதுக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களும் அப்படி கொஞ்சம் கவனமாக கையாளணும். அது வருத்தத்துக்குரிய. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை வந்து காண்பித்து கோபிநாத் அப்படிங்கிற பிஜேபி ஆதரவாளர் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. கார்த்திக் கோபிநாத்துக்கு ஆதரவாக திரு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. எது வந்தாலும் பரவாயில்ல, சாமி கோயில் இருந்தா போதும் அப்படின்னா சாமி பேர்ல கோயில் பேர்ல அநியாயம் செய்யலாமா? ஏமாத்திருக்கிறாருன்னு தெரியுது, மக்கள்கிட்ட காசு வேண்டியிருக்காரு கோயில புதுப்பிக்க போறோம். அதுக்கு புதுப்பிச்சிருந்தாருன்னு அது கேள்வியே கிடையாது. இது இறை நம்பிக்கையும் அந்த இதுல பற்றும் கொண்ட மக்கள் தான் அதுல வழக்கை கொடுத்துருக்குறாங்க, அதன் பேர்ல தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது அதை போய் ஐயா சுப்பிரமணிய சாமி போன்றவர்களும் அதுக்கு ஆதரவா போட்டாங்கன்றாங்க, அண்ணாமலை போன்றவர்களும் அப்படி செய்யறாங்கன்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, சாமி கோயிலும் இதே பேசிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால்தான் தமிழகத்துல வந்து மாணவருடைய தரம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை விளக்கி சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன்ல, ஒரு தர்க்க ரீதியா அவர் ஒரு மேடையில பேசட்டும், சரி நேருக்கு நேர் கூட தர்க்கம் செய்யலாம். அந்த கல்விக் கொள்கையில இருக்கிற சிறந்த இது என்ன, இதுல சிறப்பு இருக்குதுன்னு அவர் விளக்கி பேசணும். நாங்கள் அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறோம். நாங்கள் கேட்கறது சும்மா 19 வந்தது வந்தாத்தான்லாம் பேசக்கூடாது. அது என்ன புதுசு இருக்குன்னு சொல்றேன். அது முழுக்க முழுக்க இந்தி சமஸ்கிருதத்தை வலியுறுத்து. 8 வரைக்கு தாய்மொழி கல்வியை படிக்கலாம், அப்படி இப்படி தொடக்க கல்வியை படிக்கலாம். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாடே, முதுகலை எம்ஏ படித்தவனே சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இதற்கு பொழிப்புரை தேடி என்ன பொருள்னு தெரியாமல் அலைகிறான். அதையும் தெரிஞ்சுக்க முடியல. தமிழ் ஒரு கடல், அது கரையில் நின்றுட்டு காலை மட்டும் நினைச்சிட்டுலாம் பேசிட்டு கூடாது அப்படின்னு. அதில் எப்படி தாய்மொழியில் வந்து 8 அதுக்கப்புறம் அவர்களுடைய கோட்பாடு வந்து இந்து, இந்தியா, இந்தி, அதுதான். அதை அதில் வந்து சமஸ்கிருதத்தை கட்டாயம் படிக்கணும்பாங்க. இப்போ அப்படி மெதுவாக தள்ளுறாங்க பாருங்க. மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தை உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருங்க மாணவர்கள். இதெல்லாம் எப்படி வருது? எல்லா வங்கிகள்லையும் வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் தான் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் போய் சண்டை போட்டதுனால எங்கள் ஊர் காளையார் கோயில் இந்த மாதிரி சின்ன பகுதியில் இருக்க ஒன்றிய பகுதியில் இருக்கிற வங்கிகளில் வந்து இப்போ தமிழை கீழே சேர்த்துருக்காங்க. அது என் தாய்மொழி கீழே இருக்குது, என் மாநிலத்தில் இங்கிலீஷும் இந்தியும் மேலே இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இந்தியை எல்லாரையும் படிக்க வச்சிடணும். எங்களுக்கு இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, இந்தியை நாங்கள் எதிர்த்தோம், மொழியாக திணிக்கும் போது நீங்கள் எதிர்க்கிறீங்க, இந்திக்காரனே திணிச்சிட்டா அதனால 1.5 கோடி பேர் வந்து ஏறிட்டான். நீங்க பாக்குறீங்க, தினந்தோறும் வந்து இறங்கிட்டு இருக்கான். அவனுக்காக உணவு விடுதியில எல்லாம் இந்தியில பெயர் பலக, இந்தியில உணவு விலைப்பட்டியல் இதெல்லாம் வருது. நம்மளே இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்திக்காரங்களோட பேசுறதுக்கு இந்தி கத்துக்கிறீங்கன்னு. என்ன, நான் இந்தி படிச்சுட்டு வரணும், வட இந்தியால வேலை செய்ய, அவன் என் மாநிலத்துல வேலை செய்யும் தமிழ் படிச்சுட்டு வர மாட்டானா? எப்படி இருக்கு பாருங்க, எல்லா வேலை வாய்ப்பையும் தட்டி கொண்டு போறான். அது காரணம் நம்ம உழைப்பிலிருந்து வெளியேறிட்ட ஒரு சூழல். உழைப்பிலிருந்து வெளியேறும் போது அடுத்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவோம். இந்த பேராபத்து இருக்கு, இது நடக்கும் ஒரு நாள். நீங்க எப்பவாவது ஒரு நாள் இதே மாதிரி என்னை எதிர்கொள்வீங்க, அப்ப ஆமாண்ணா நீங்க சொன்னது நடந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க.